செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடவாசல் அருகே பட்டியலின முதியவரை தாக்கியதாக இருவர் மீது வழக்கு பதிவு. சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் ஒருவரை கைது செய்து விசாரணை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கால்வாய் உடைந்து விளைநிலங்களுக்குள் புகுந்த தண்ணீர். 100 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதம். சென்னை கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின விழா இறுதி ஒத்திகை. கமாண்டோ படை, குதிரைப்படை உட்பட 7 பிரிவினர் அணிவகுப்பு. செங்கோட்டையில் களை கட்டிய சுதந்திர நாள் அணிவகுப்பு ஒத்திகை. முப்படை வீரர்களும் மிடுக்காக அணிவகுத்தனர். திருவண்ணாமலை கோயிலில் தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். அலைமோதும் கூட்டத்தால் தரிசனத்திற்காக 4 மணி நேரம் காத்திருப்பு. திருப்பதி மலைப்பாதையில் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலி. இரவு நேரத்தில் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்படும் பக்தர்கள். மதுரையில் அதிமுக மாநாடு நடைபெறும் இடத்தில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பார்வையிட்டார். கோவை மலுமிச்சம்பட்டியில் ஊராட்சி கவுன்சிலர் மற்றும் குடும்பத்தினர் வெட்டப்பட்ட விவகாரம். நில புரோக்கர் உள்ளிட்ட 5 பேர் கைது. புதுக்கோட்டையில் மழையால் மரங்கள் முறிந்து விழுந்து மின்கம்பிகள் சேதம். ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் விரைவாக நடைபெறும் சீரமைப்பு பணிகள். தமிழக கேரள எல்லையான வாளையாறில் ஆடைக்குள் மறைத்து வைத்து கட்டுக்கட்டாக பணம் கொண்டு வந்த நபர். 25 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. குற்றாலத்தில் வார விடுமுறையால் கட்டுக்கடங்காத சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம். அருவிகளில் நீர்வரத்து குறைவாக இருப்பதால் 2 மணி நேரம் வரிசையில் காத்திருப்பு. பிரதோஷ வழிபாட்டிற்காக சதுரகிரி கோயிலுக்கு மலையேறும் பக்தர்கள். அடிவாரத்தில் 6 கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்கள் நிறுத்தம். மாற்றுத்திறனாளி மற்றும் ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தின் தகுதியான பெண்களும் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். வருகின்ற 18, 19, 20 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் 120 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதால் மீண்டும் குழல் சிறையில் அடைப்பு. ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டியில் 4வது முறையாக மகுடம் சூடியது இந்திய அணி. விறுவிறுப்பான இறுதி ஆட்டத்தில் 4-3 என்ற கோல் கணக்கில் மலேசிய அணியை போராடி வீழ்த்தியது. இந்திய ஹாக்கி அணி கோப்பையை வென்றதால் சென்னை மைதானத்தில் கரை புரண்ட உற்சாகம். பின்தங்கிய நிலையிலிருந்து இந்திய அணி எழுச்சி பெற்றதை கொண்டாடிய ரசிகர்கள். பெங்கால்
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் நலமுடன் உள்ளார். வயிற்றில் ஏற்பட்ட வலிக்கு வலி நிவாரணிகள் மற்றும் திரவங்கள் மூலமாக சிகிச்சை என மருத்துவர்கள் தகவல். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள பத்ரிநாத் கோயிலில் வழிபாடு நடத்திய நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சூழ்ந்த நிலையில் புகைப்படம் எடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். புதுச்சேரியில் இன்ஸ்டாவில் அறிமுகமான இளம் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து மிரட்டிய பொறியியல் பட்டதாரி சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஆன்லைனில் அத்துமீறிய இளைஞர் இன்ஸ்டா ஐடியால் சிக்கியது எப்படி? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் திடுக்கிடும் புகார் ஒன்றை அளித்தார். அதில் இன்ஸ்டாகிராமில் தன்னுடன் நட்பாக பழகிய நபர் திடீரென தனது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். முதலில் நட்பாக பேசி வந்த அந்த நபர் திடீரென ஆபாசமாக பேசத் தொடங்கியுள்ளார். இதனால் அந்த பெண் அவருடனான நட்பை துண்டித்து விட்டார். ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் இளம் பெண்ணின் முகத்தை மார்பிங் செய்து ஆபாசமாக படங்களை சித்தரித்து அந்த பெண்ணுக்கே அனுப்பியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது மீண்டும் தன்னுடன் பேசுமாறு மிரட்டியுள்ளார். இல்லையென்றால் அவரது ஆபாச புகைப்படங்களை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு அனுப்பி அசிங்கப்படுத்தி விடுவேன் என மிரட்டியுள்ளார். அதிர்ந்து போன அந்த பெண் சைபர் கிரைம் போலீசாரிடம் இந்த புகாரை அளித்துள்ளார். வழக்கு பதிந்த போலீசார் இளைஞரின் இன்ஸ்டாகிராம் ஐடியை வைத்து அவரது செல்போன் எண்ணை கண்டுபிடித்து குற்றவாளியை பிடித்தனர். பிடிபட்ட இளைஞர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தைச் சேர்ந்த 24 வயதான விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. கட்டிடக்கலையில் பொறியியல் பட்டப்படிப்பை பல ஆண்டுகளாக படித்து வந்த விக்னேஷ் அரியர் பேப்பர்களை முடிக்க முடியாமல் திணறி வந்துள்ளார். படிப்பு முடிய தாமதமானதால் கட்டிட வேலையில் விக்னேஷ் ஈடுபட்டு வந்துள்ளார். பகல் முழுவதும் கட்டட தொழிலாளியாக கஷ்டப்பட்டு உடைத்தாலும் இரவு முழுவதும் பல பெண்களுடன் சாட்டிங்கில் இருந்து வந்துள்ளார். இதே முறையில் பல பெண்களின் படங்களை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியதாக விசாரணையின் போது ஒப்புக்கொண்டார். இளைஞரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். சமூக வலைத்தளங்களில் உள்ள பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஏதோ ஒரு இடத்துல யாருன்னே தெரியாம அவங்க லைக்குமா ஆசைப்பட்டு அவங்க சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் இது மாதிரி ஒரு விபரீதமான இதில் வந்து இது மாதிரி வந்து நிறைய பொம்பளைங்களுடைய பொண்ணுங்களுடைய போட்டோவை வந்து அழகாக மார்பிங் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது மூஞ்சி மட்டும் அவங்களுக்கு தான் இருக்கும், மற்றபடி வந்து வெளியில் இருக்கிற மற்ற செக்ஸ் பர்சன்லாம் வச்சுக்காந்து அது கீழே அது ஒரு போட்டோவில் அவங்க மூஞ்சி விட்டு மீதிகளும் அவன் செக்ஸ் போகிற மாதிரி வச்சு அவர் அவங்களையும் வந்து மிரட்டுறது. இதை வந்து எல்லாருக்கும் போட்டுருவான், எல்லாருக்கும் போட்டுருவான்னு. ஸோ அந்த இது வந்து இப்போ கண்டுபிடிச்சி பார்க்கலாம்னு தெரிஞ்சு அவர் இந்த ஒரு பொண்ணு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பொண்ணுகளை வந்து மிரட்டியிருக்காரு. இளம் பெண் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இளைஞர் மிரட்டிய சம்பவம் புதுச்சேரி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.